திருப்பாடல்கள் 37-40. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார், பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்தால் அவர்களை மீட்கின்றார். ப்ரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு துணை நின்று நம்மை விடுவிக்கிற தகப்பனாக இருக்கிறார். பொல்லாரிடமிருந்து நம்மை விடுவிக்கிற தகப்பனாக இருக்கிறார். எப்பொழுது நம்மை ஆண்டவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார்? அவரிடம் அடைக்கலம் புகும்போது நம்மை மீட்கிறவராக இருக்கிறார். நம்ம எப்பேற்பட்ட ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை, நாம் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை நம்ம மாட்டிக்கொள்ளும் போது, ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலேருந்து எங்களை விடுவீங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறோம், ஒவ்வொரு நாளும் செபிக்கிறோம். இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி நான் விடுதலை ஆக முடியும் என்று சொல்லி கலக்கத்தோடும் வேதனையோடும் ஆண்டவர் பாதத்தில் நின்று நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரு சில நேரங்களில் நம்ம போராட்டம் வரும்போது, பலவீனங்கள் வரும்போது, குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது, ஆண்டவரே நான் இதிலேருந்து நான் எப்படி விடுதலை அடைய முடியும், எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து நான் தப்பித்து கொள்ள முடியும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி நாம் மன்றாடும் போது ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு துணை நிற்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன், நீ என்னிடம் அடைக்கலம் புகுந்தால் நான் உன்னை மீட்டுக் கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுக்கும் அந்த இறை வார்த்தையின்படி நம்மிடத்தில் பேசுகிறார். நான் உனக்கு துணை நிற்பேன். வேற யாராலும் நமக்கு துணை நின்ற முடியாது. அந்த யோசபத் அரசன் தன்னை எதிர்த்து வந்த அந்த மூன்று நாடுகளையும் பார்த்து கதிகலங்கி நிற்கிறான். ஐயோ, இந்த மூன்று நாடுகளை எதிர்த்து இருக்க எனக்கு பலநிலையே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் முறையிடும் போது ஆண்டவர், இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இந்த போர் உன்னுடையது அல்ல, இதை நான் இது என்னுடையது என்று சொல்லி ஆண்டவர் அவரை எதிர்த்து வந்த நாடுகள் அவர்களே ஒன்றோடு ஒன்று போரிட்டு எல்லோரும் மாய்ந்து விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல நமக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடிப்போகத்தக்க ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறார். படைகளின் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் அவரிடம் அடைக்கலம் புகும்போது, எப்பேற்பட்டதான இக்கட்டான சூழல் நாம் இருக்கும்போதும், எப்பேற்பட்டதான நெருக்கடியான சூழல் நாம் இருக்கும்போதும் ஆண்டவர் நமக்கு துணை நின்று நம் சார்பில் செயலாற்றி நம்மை அந்த பொல்லாரிடமிருந்து நம்மை விடுவிக்கிற தகப்பனாக இருக்கிறார், நம்மை மீட்டுக் கொள்கிற தகப்பனாக இருக்கிறார். அதனால் நமக்கு அவர்தான் கேடகம், அவர்தான் அரணும் கோட்டையுமாயிருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குவோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். காட் பிளஸ் யூ.